வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஹாஃப் சாரீ மாடல். இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் எம்ப்ராய்டு டிசைன் இருக்குது. அந்த மாதிரி எம்ப்ராய்டு உள்ள டிசைன் உள்ள ப்ளவுஸுக்கும் அழகான ஒரு டிசைன் வந்து ஃபேஷனாக நம்ம ஈஸியான முறையில் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ சாரீ பார்க்கலாம். சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. இது முந்தான பகுதியில் வர மாதிரி உள்ள கலருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிசைனில். அப்புறம் பிளேட் வைக்கிற பகுதிக்கு ஆஷ் கலரில் இருக்குது. ப்ளவுஸுக்கும் இதே கலர்லேயே எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குது. இதுதான் ப்ளவுஸோட டிசைன். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்து 1/2 மீட்டர் தேவையானது. பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச் கட் பண்ணி ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸ் எடுக்கலாம். கேன்வாஸை 2 மடிக்கலாம். கிளாத்தோட மடிப்பு பாகம் பக்கமாக வைங்க. ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியில் அடையாளப்படுத்திட்டு தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கு 9.5 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அடையாளப்படுத்துங்க. நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் வர அளவை இந்த சைட்லேயும் நம்ம அடையாளப்படுத்திடலாம். ரெண்டாவதாக அடையாளப்படுத்துனது தைச்சதுக்கப்புறம் வர அளவு அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். வெளிப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி வளைவாக ஒரு 1/2 இன்ச் கார்னராக கீழே முடிகிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இந்த சைடில் இந்த மாதிரி வளைவாக இப்படி வரைஞ்சிருங்க. வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவாக வர்றது கீழே உள்ள டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவாக நான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். 2 மடிச்சுட்டு பார்க்கும்போது 4 இன்ச் இருக்குது. 2 இன்ச்சில் அடையாளப்படுத்தலாம். 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திருக்கிற பகுதியில் மேலே 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி வளைவாக லைன் போட்டுருங்க. மேலே 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் 2 மடிச்சு சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்பக்கம் இருக்கிறத எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்த பாருங்கள், அந்த பீஸை நேராக இந்த முதுகு பாகத்தில் இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக அந்த பகுதியில் வச்சு அயன் பண்ணிடுங்க. கீழே 1/4 இன்ச் கிளாத்தை விட்டு அயன் பண்ணியிருக்கிறேன். இப்போ கேன்வாஸுக்கு மேலே அதோட எட்ஜில் தச்சு விட்டுருங்க. கேன்வாஸில் 2 பக்கமும் அதே மாதிரி தச்சு முடிச்சாச்சு. கீழேயும் அதே மாதிரி தச்சு முடிச்சிருக்கிறேன். இப்போ மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். நேராக ஒரு தையல் தச்சுட்டு நெக்கு பகுதியில் நம்ம தைக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது கிளாத்தும் விலகி வராது. லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அந்த ஷோல்டர் பகுதி ஒன்று போல் ஜாயிண்ட் ஆகும். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குறேன். 1/4 இன்ச் கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பகுதியில் எல்லாமே நம்ம கார்னர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பகுதியில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சைடில் சைட்லேருந்தே அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தைச்சு அந்த கேன்வாஸோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படி தைச்சிருங்க. இல்லை நம்ம இடுப்புக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆகும் பாருங்கள். இதில் லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்காமல் அப்படியே தைச்சு திருப்பி தைக்கிறேன். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் கேன்வாஸ் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இப்படியே திருப்பி எடுத்துடலாம். ஒரு கை இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டுட்டு திருப்பி எடுத்துருங்க. ஆனால் கேன்வாஸ் இருக்கும்போது ஷேப் மாறாமல் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் சேர்த்து நம்ம ஜாயிண்ட் ஆகும்போது அந்த இடுப்பு பக்கத்துலேயும் கேன்வாஸ் இருக்க பாருங்கள், அந்த பகுதியிலையும் அதோடய எட்ஜில் அப்படியே தைச்சு விட்டுறணும்.
எல்லாமே தச்சு முடித்து ரெண்டு டாட்டும் நம்ம பிடிச்சு விட்டாச்சு. இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் சாரி கலர் பாலி காட்டன் கிளாத் எடுத்துருக்குறேன். கால் இன்ச் அளவு தையல் விளர மாதிரி தச்சுட்டு நம்ம வெளிப்பக்கம் இருக்கிற பகுதியை அளவுகளை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருங்க. தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக விட்டுட்டு ஒன்று போல் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பகுதியில் ஒரு இன்ச் அளவு கீழே தள்ளி ஒரு லைன் போட்டுட்டு அதில் அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். அந்த சைட்லேருந்து கீழே நம்ம வளைவாக நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடில் அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இந்த மடிப்பு போகும் இப்படி வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த லைனுக்கும் சைடில் ரெண்டு சைட்லேயும் அந்த கிளாத் இருக்கணும் அந்த மாதிரி விட்டு ஜாயின் ஆக்குங்க. இது அப்படியே திருப்பி தைக்கும்போது இந்த நூல் இலைகள் உள்பக்கம் போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பீஸ் எடுக்கலாம். மடிப்பு போகும் அந்த பீஸோட கரெக்டாக அதில் ஜாயின்ட் ஆகிற மாதிரி அப்படி வச்சுட்டு நம்ம தைக்கும்போது திருப்பி தைக்கும்போது அந்த இடைவெளி வந்து ஒன்று போல் வரும். இந்த மாதிரி திருப்பி தைக்கும்போது இடைவெளி வந்து ஒன்று போல் வரும். இந்த லைனை விட்டு அரைஞ்சு வெளிப்பக்கம் மூணு பீஸ் வச்சு இந்த மாதிரி ஜாயின்ட் ஆக்கியிருக்கிறேன். கொஞ்சமாக போதும், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் அதே மாதிரி மடிப்பு போகும் அந்த லைன் பக்கமாக இருக்கணும். கீழே வரும்போது இடுப்பு பக்கத்தில் அந்த மடிப்பு இருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக அந்த இடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு ஜாயின்ட் ஆக்கிடுங்க. அது ஏற்கனவே தையல் லைன் இருக்கு பாருங்கள், அதில் அப்படியே ஜாயின்ட் ஆக்கிட்டு திருப்பி தைக்கும்போது கீழே அளவுகள் வந்து ஒன்று போல் வரும் அந்த மாதிரி திருப்பி தைக்கும்போது. இப்போ ஃபஸ்ட்டில் தைச்ச அந்த பீஸோட எண்டு இதுக்கு உள் பக்கமாக போகிற மாதிரி ஜாயின்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. இப்போ சதுர பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துருக்குறேன், முக்கோண ஷேப்பில் நாலாம் அடித்து ஜாயின்ட் ஆகுங்க. ரெண்டையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கலாம். வச்சுட்டு அப்படியே சேர்த்து தைச்சிட்டு அந்த கார்னரை நம்ம காலிஞ்சு விட்டு தைச்சம் பாருங்கள், அந்த பகுதியில் இதை வச்சு அப்படியே ஜாயின்ட் ஆக்கிடுங்க. இப்போ வெளிப்பக்கம் ஒரு அரைஞ்செல்லாம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயின்ட் ஆக்குறேன். ஜாயின்ட் ஆக்கியாச்சு. இந்த சைட்லேயும் இந்த நெக்கு எட்ஜிலிருந்தும் ஒரு அரைஞ்சு சைடில் அப்படி இருக்கிற மாதிரி கீழே நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த டிசைன் வரைக்கும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி தைச்சிட்டு அப்படியே திருப்பி தைக்கணும். ஃபஸ்ட்டில் தைச்ச டிசைன் வரைக்கும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. இந்த நெக்கோட வளைவு கேட்ட மாதிரி கீழே அப்படியே ரெண்டு பீஸ் இந்த முடிகிற பகுதி இருக்குது பாருங்கள், அதிலிருந்து அப்படியே வளைவாக ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி ரெண்டாம் அடித்து ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். மடிப்பு போகும் நெக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி அப்படியே ஜாயின்ட் ஆக்கிட்டு நம்ம இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் அப்படியே இந்த மடிப்பு போகம் வர்ற மாதிரி அப்படியே வச்சு ஜாயின்ட் ஆக்கிடுங்க. தைச்சதுக்கப்புறம் இதை திருப்பி தைக்கும்போது மேலேருந்து ஒரே பீஸாக நமக்கு வந்திருக்கும் போது நல்லாயிருக்கு. இதில் மூணு பட்டன் வந்து கிளாத்துலேயே கவர் பண்ணுற மாதிரி தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண அந்த ப்ளவுஸ் கிளாத்துக்கும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி, அதே சமயம் ரொம்ப ஃபேஷனான ஒரு ப்ளவுஸ் மாடல் இந்த சாரிக்கு பொருந்துற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.